இரண்டாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று முடிந்த ஒரே ஆண்டில் 19,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் 125வது ஆண்டின் தொடக்க விழா சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு முயற்சிகளால் பல புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்து தொழில்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இரண்டாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 83,000 வேலை வாய்ப்புகள் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். நான்கு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளால் பல புதிய தொழில் முதலீடுகளை தமிழ்நாடு தொடர்ந்து ஈர்த்து தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இரண்டாம் உலக முதலீட்டார் மாநாட்டு நடைபெற்ற ஒரே ஆண்டில் 59 திட்டங்கள் தங்கள் வணிக உற்பத்தியினை துவங்கியுள்ளன. மேலும் 213 திட்டங்கள் பல்வேறு நிலைகள் செயல்பாட்டில் உள்ளது. வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டார் மாநாட்டிற்கு பிறகு இதுவரை 19,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் 83,000 வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், 2019 ஆண்டிற்கான மத்திய அரசின் நல் ஆளுமை குறியீடு அறிக்கையில் வேளாண்மை, தொழில், பொது சுகாதாரம், மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட 10 துறைகளில் தமிழகம் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது என தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.